ஸ் அகாடமி இந்த வீடியோவில் பொது தமிழ் முந்தையாண்டு விடாக்கள் தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி பாருங்க உம் என்று கொல் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து இடைச்சொல் அடுத்த கேள்வி பார்க்கலாம் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்றது குறிப்பு வினையச்சம் இது எப்படி குறிப்பு வினையச்சம் அப்படின்னா குறிப்பு வினையச்சம்ன்றது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாமல் பண்பனை மட்டும் உணர்த்துச்சுன்னா அதுதான் குறிப்பு வினையச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ல மெல்ல வந்தான் இது வந்து குறிப்பு வினையச்சம் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இதுவும் குறிப்பு வினையச்சம் அடுத்தது பாருங்கள் பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இ இடம்பெறும் நூல் பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம் அடுத்த கொஷின் நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது அப்படின் கேட்குறாங்க ஆ அப்படின்னா எட்டு இது வந்து ரெண்டு ரூ வந்து அஞ்சு இதுதான் நான்கு ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்னை வினவும் வினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறது கொடை வினானா என்ன அப்படின்னா தான் ஒரு பொருளை தான் ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது தான் கொடைவினா தான் ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக அப்பொருளுடைய இருத்தல் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறது தான் கொடைவினா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு வர்றது என்ன அப்படின்னா கொடைவினா அடுத்தது ஆறாவது கொஷின் பார்க்கலாம் பொருந்தாத தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாதது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி கூவன்னு கொடுத்துருக்காங்க இது பொருந்தாது கோழி வந்து கூவாது கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் சேவல் தான் கூவும் இப்போது இதுதான் வந்து தவறு எது எல்லாம் கரெக்டுன்னு பார்த்துடலாம் குயில் கூவும் கரெக்டு மயில் அகவும் கரெக்டு கிளி பேசும் இதுவும் கரெக்டு கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணில் புதுமை மலருக்குள் மணம் வைத்தாய் மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய் தான் கரெக்டான சொற்றொடர் அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் திருவாசகத்தில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க திருவாசகத்தில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் திருவாசகத்தில் இருக்குது அடுத்தது சொல்லிசை அளபடை தேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சொல்லிசை அளபடைனா தழிஇ இதுதான் சொல்லிசை அளபடை செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாகி திரிந்து அளவெடுக்கிறதா நம்ம சொல்லுசை அளபடையின்னு சொல்வோம் உரண செய் வரண இதெல்லாமே வந்து சொல்லுசை அளவடையாக வரும் செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கிறதா சொல்லுசை அளபடை இந்த உண்பதுவும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னசு அளபடை இன்னசு அளபடைனா செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்துச்சுன்னா அதுதான் நம்ம இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம் பெராவிடின் இது வந்து செய்யுசை அளபடை செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கிறது தான் நம்ம செய்யுலிசை அளபடைன்னு சொல்லுவோம் இந்த செயலிசை அளபடையை நம்ம இசை நிறை அளபடைன்னு கூட சொல்லுவோம் ஸோ இது வந்து இசை நிறை அளபடை இது வந்து இன்னிசை அளபடை இதுதான் சொல்லிசை அளபடை அடுத்தது பத்தாவது கேள்வி பார்க்கலாம் ஒரு பிரித்தெழுதி கொடுத்துருக்காங்க வெவ்விறப்பாணி வெவ்விறப்பாணி அப்படின்னா வெம்மை குட்டல் இரும்பு குட்டல் ஆணி ஓகே த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன பொருந்தலை அப்படின்னா பையுள்னா பொருந்தலை ஓகே பொருந்தறதுலாம் இப்போ பார்த்துடலாம் விபுதர் அப்படின்னா புலவர் விபுதர் புலவர் பணவன்னா அந்தனன் அல்குன்னா இரவு பையுள் வந்து இன்பம் கிடையாது பையுள்னா துன்பம்னு வரணும் ஓகேயா பையுள் வந்து இன்பம் இல்லை துன்பம் வரணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னாக பொருந்தலை பையுள் வந்து துன்பம் அடுத்தது எழுதுக பாருங்கள் நன்கணியர் இதை எழுதணுன்னா நன்கு கூட்டல் அணியர் ஓகே த நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் வைத்தருப்பம் வைத்தருப்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆசு கவி கவுடம் அப்படின்றது மதுரக்கவி பாஞ்சாலம் அப்படின்றது சித்திரக்கவி மாகதம் அப்படின்றது கவி ஓகே மேஷ் பண்ணிங்கன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ கிடைக்கும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது த நெக்ஸ்ட் கொஷின் 14th கொஸ்டின் பார்க்கலாம் விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பி அப்படின்றது ஊர் பெயர் ஓகே தி நெக்ஸ்ட் கொஷின் அற்புதப்ப பழ ஆவணங் காட்டி அடியனா என்னை ஆளது கொண் இது யாருடைய வரிகள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா சுந்தரர் தான் இதை வந்து பாடியிருக்கார் ஓகே த நெக்ஸ்ட் கொஷின் பதினாறாவது கேள்வி பாருங்கள் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு பத்து பாட்டு எட்டு தொகை இது ரெண்டும் வந்து பதினெண் கணக்கு நூல்கள் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பினா நம்ம என்ன சொல்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்கிறோம் அடுத்த கேள்வி பார்க்கலாமா பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க எது பொருந்தலை அப்படின்னா லாஸ்ட் ஒன் குயில் பாட்டு குயில் பாட்டு என்ன வரணும் பாரதியார் வரணும் குயில் பாட்டு பாரதியார் வரணும் இங்கே வந்து கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ பொருந்து இருக்கிறத பார்க்கலாம் காரி காரி சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் கரெக்டு ஞானாரதம் பாரதியார் இதுவும் கரெக்டு எழுத்து சீசு செல்லப்பா இதுவும் கரெக்டு குயில் பாட்டு கண்ணதாசன் வராது குயில் பாட்டு பாரதியார் வரும் தி நெக்ஸ்ட் கொஷின் இது ஒரே கொஷின் பேப்பரில் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள் பண்ணோடு தமிழொப்பா என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது எது அப்படின்னா தேவாரம் இதே கொஷின் பேப்பரில் தான் ஒரு தேர்ட் கொஷினாக ஏதோ எதை பார்த்துருந்தோம் அகைன் இது ரிப்பீட் ஆயிருக்கு த நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி கலிங்கத்து பரணி தான் கலிங்கத்து பரணியை வந்து எழுதுனது யார் அப்படின்னா ஜெயங்கொண்டர் ஓகே பலப்பட்டடை சொக்கநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பரணி வந்து தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஓகே தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கிறிஸ்துவ கம்பர் என புகழ பெறுபவர் கிறிஸ்துவ கம்பர் என புகழ யார் அப்படின்னா எச்ஏ கிரெட்டினா பிள்ளை அவர்கள் கிறிஸ்துவ கம்பர் யார் அப்படின்னா ஹெச்ஏ க்ரிட்டினார் ஓகே ஸோ இதோட வந்து இந்த டுவெண்ட்டி கொஷின்ஸுமே முடியுது ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்